அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் இந்த 2021 ஆண்டின் ஏப்ரல் மாதம் 5 தேதி நடைபெற உள்ள அதிசார குரு பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். குரு பகவான் பொன்னவன். மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளில் நவக்கிரகங்களின் பங்கு மிகவும் அளப்பரியானது. நவக்கிரகங்களின் பெயர்ச்சியே மனித வாழ்வில் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் தீர்மானிக்கின்றது. குரு பெயர்ச்சி என்றாலே மக்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும். தற்போது குரு பகவான் தமிழ் மாதம் பங்குனி 23 தேதி, அதாவது ஏப்ரல் 5 தேதி அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கின்றார். சூரிய மண்டலத்தில் சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் முன்னும் பின்னுமாக செல்லும் அந்த நிலையில் குரு பகவான் தற்போது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு தனது இயல்பான வேகத்தை விட 6 வேகத்தில் நகர இருக்கின்றார். சாதாரண நேரங்களைப் போல் இல்லாமல் தன் பயணத்தில் வேகம் எடுக்கும் குரு பகவான் ஞானம், புத்திசாலித்தனம் மற்றும் மகிழ்ச்சியை சற்று அதிகமாக தருவார். நவ கிரகங்களில் முழு சுபகிரகமான குரு பகவான் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருவார் என்பதால் எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு குருவுக்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. ஒருவர் ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகரிக்கும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. தற்போது குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக பெயர்கின்றார். கும்பம் காலபுருஷ 11 இடம். குரு பகவான் காலபுருஷ 9 மற்றும் 12 அதிபதி. காலபுருஷ 9 அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அயல்நாட்டு வியாபாரம் அதிகரிக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் 5 பார்வையாக மிதுன ராசியையும், 7 பார்வையாக சிம்ம ராசியையும், 9 பார்வையாக துலாம் ராசியையும் பார்க்கின்றார். குரு தான் நிற்கும் இடத்தை விட பார்வை பெறும் இடங்கள் புனிதமடையும். குருவின் பார்வை பதியும் இடங்களுக்கு ஏற்படும் பலன்களையும் பார்க்கலாம். கும்பராசியில் நிற்கும் குருவின் 5 பார்வை காலபுருஷ 3 இடமான மிதுனத்தில் பதிகின்றது. மிதுனம் உபயராசி, ஆண்ராசி, காற்று ராசி. 3 இடம் என்பது மாற்றத்தை பற்றி கூறுமிடம். சென்ற ஆண்டு மிதுன ராசியில் நின்ற கோச்சார ராகுவால் இதுவரை தடைப்பட்ட அனைத்தும் மீண்டும் துளிர்விடும். குருவின் 7 பார்வை காலபுருஷ 5 இடமான சிம்மத்தில் பதிகின்றது. மேலும் குருவின் 9 பார்வை காலபுருஷ 7 இடமான துலாத்தில் பதிகின்றது. இந்த குரு பகவானின் அதிசார மாற்றத்தினாலும் குருவின் பார்வையாலும் இந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மிருகசீரிஷம் 3 பாதம், 4 பாதம், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதம் முடிய பிறந்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவான், மிதுன ராசியின் கடவுள் விஷ்ணு. இது ஒரு உபயராசி, ஒற்றை ராசி மற்றும் ஆண்ராசி. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து துல்லியமாக நீதி வழங்கும் வல்லவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். புத்தி சாதுரியம் நிறைந்த மிதுன ராசி அன்பர்கள். இதுவரை ராசிக்கு 8 இடமான மகரத்தில் நின்ற குரு பகவான் அதிசாரத்தில் பாக்கியஸ்தானமான 9 இடமான கும்பத்திற்கு செல்கின்றார். சனி பகவான் 8 இடத்தில் நிற்கிறார். அஷ்டமத்து சனி, ராகு பகவான் 12 இடத்திலும், கேது பகவான் 6 இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடிப்போனவனுக்கு 9 குரு. இந்த ஜோதிட பழமொழியும் தற்போதைய கோச்சார நிலவரங்களும் மிதுன ராசிக்கு மிகவும் பொருந்தும். அஷ்டமத்து சனி என்றால் ஒருவரது ராசிக்கு 8 இடத்தில் கோச்சார சனி சஞ்சாரம் செய்வதாகும். அஷ்டம சனி காலத்தில் நட்டதெல்லாம் பாழ், அந்நிய தேசத்திற்கு ஓடிப்போ என்றெல்லாம் சொல்வார்கள். அதாவது இதன் பொருள் என்னவென்றால் அஷ்டமத்து சனியின் காலத்தில் புத்தி வேலை செய்யாது, உணர்ச்சி மட்டுமே வேலை செய்யும். சொந்த ஊரில் இருந்தால் வீண் பிரச்சனைக்குள் சிக்குதல், பழிக்கு ஆளாகுதல் போன்றவை ஏற்படும். வேலை செய்யாமல் ஊர் சுற்றுவார்கள், காரணமே இல்லாமல் தண்டனை அனுபவிப்பார்கள். சிலர் எந்த தவறும் செய்திருக்க மாட்டார்கள், தேவையே இல்லாமல் சிறைக்கு போவார்கள். 2 வருடம் கழித்து அவர் மீது தவறில்லை என்று தெரிய வரும்.
இதனால்தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்ற பழமொழி உள்ளது. 2.5 வருடம் அஷ்டமத்து சனி வந்து போனவர்கள் நிதானமாக யதார்த்தமாக பேசுவார்கள், ஞானி போல பேசுவார்கள். அந்த அளவிற்கு சனி அவர்களை கசக்கி பிழிந்து காய வைத்து விட்டு போய்விடுவார். சொந்த ஊரை, சொந்த பந்தங்களை விட்டு வெளியூர், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு செல்வது சிறை தண்டனைக்கு இணையாகும். ஆனால் வீண் பழி நீங்கி புகழ் கிடைக்கும். ஓடிப்போனவர்களுக்கு 9 குரு இருக்கும் என்று நமது ஜோதிட முன்னோர்கள் கூறியது நிதர்சனமான உண்மை. ஜோதிட சாஸ்திரப்படி 9 இடம் என்பது வெளிநாட்டு பயணத்தை பற்றி கூறும் இடம். லக்னத்திற்கு 2 இடம் குடும்பஸ்தானம், 4 இடம் வசிக்கும் வீட்டை குறிப்பிடும் ஸ்தானம். 2 இடத்திற்கு 8 இடம் 9 இடமாக வரும். 4 இடத்திற்கு 6 இடமாக 9 இடம் வரும். ஆக 9 வீடு என்பது குடும்பஸ்தானத்திற்கு குழப்பத்தை தரும் 8 இடமாகவும், குடியிருக்கும் வீட்டிற்கு எதிர்ப்பை தரும் 6 இடமாகவும் வருவதால் 9 இடத்தில் நிற்கும் கிரகங்களின் தசாபுக்தி காலகட்டங்களில் தொழில் நிமித்தமாக அல்லது குடும்பத்தில் குழப்பம் காரணமாக சொந்த ஊர் அல்லது வீட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படும். மேலும் 9 இடம் என்பது தந்தையை பற்றி கூறும் இடம். 9 பாவகார கிரகம் குரு. காரக கிரகமான குரு பாவகத்தில் நிற்கும்போது காரகோ பாவக நாஸ்தி ஏற்படுவதால் 9 குரு இருந்தால் ஜாதகர் தந்தையுடன் இருப்பதை பிரித்து விடுவார். அத்துடன் 9 பாவம் கெட்டுவிடுவதால் பூர்வீகத்தில் இருக்கும் வாய்ப்பு குறைந்து பரிபூரண அயல்நாட்டு யோகம் கிடைத்து விடுகின்றது. காரக நாஸ்தி என்பது 9 பாவகத்தின் உயிர் காரகத்தை மட்டும்தான் பிரிக்கும் அல்லது பாதிக்கும். உயிரற்ற காரகத்தை எந்த ஒரு காரக கிரகமும் காரக பாவநாசத்தை செய்வதில்லை. ஆக 9 குரு இருந்தால் சொந்த ஊர் அல்லது சொந்த நாட்டில் இருந்தால் முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால் உறவுகளை விட்டு ஓடிப்போனால் மட்டும்தான் முன்னேற்றம் என்பதை நம் முன்னோர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். காலபுருஷ 9 அதிபதியாக குரு இருப்பதால் 9 இடத்தில் குரு இருப்பவர்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் சென்று வசிக்கும் போது பாதகம் குறைந்து சாதகம் மேலோங்கும். அஷ்டம சனியும் 9 இட குருவும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இடப்பெயர்ச்சியை தர முடிவு செய்து விட்டார்கள். அஷ்டம சனி நடக்கின்ற எல்லா மிதுன ராசியினரும் இடம்பெயர நேராது. ஜனனகால ஜாதகப்படி 8, 9 மற்றும் 12 பாவகத்துடன் சம்பந்தம் பெறும் கிரகங்களின் தசாபுக்தி நடப்பவர்கள் மட்டுமே வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நேரிடும். மிதுனத்திற்கு குரு 7 மற்றும் 10 அதிபதி என்பதால் தொழில் மாற்றம், திருமண வாழ்க்கை தொடர்பான அனைத்து சர்ச்சைகளுக்கும் தீர்வு கொடுப்பார். 9 இடமான குருவின் பார்வை பதியும் இடங்களான 1, 3, 5 ஆகிய இடங்கள் அஷ்டம சனியால் ஏற்படும் இன்னல்களை வெகுவாக குறைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. குருவின் 5 பார்வை ராசிக்கு இருப்பதால் திருஷ்டி தோஷம் விலகிவிடும். ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்களின் நல்லாசிகள் கிடைக்கும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ அனுக்கிரகம் உண்டாகும். கௌரவ பட்டங்களும் பதவியும் தேடி வரும். உங்களின் செயல்பாடுகளில் வேகமும் விவேகமும் கலந்து இருக்கும். உற்சாகம் அதிகரிக்கும். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். மந்தத்தன்மை விலகும். ஆரோக்கியம் சீராகும். ஆயுள் குற்றம் நீங்கும். மேலும் வைத்தியம் பலன் தரும். பரம்பரை வியாதிகளான சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்றவை கட்டுக்குள் இருக்கும். காரிய சித்தி உண்டாகும். மனம் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும். உள்ளுணர்வு சிறப்பாக செயல்படும். ஆழ்மன எண்ணங்களை சீராக்கும் உடல் பயிற்சிகள், யோகாசனம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தும் ஆற்றல் உருவாகும். மொத்தத்தில் குரு யதார்த்தத்தையும் பக்குவத்தையும் உணர வைப்பார். குருவின் 7 பார்வை ராசிக்கு 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் சகாயஸ்தானத்தில் பதிகின்றது. சொத்து பத்திரத்தின் வில்லங்கத்தினால் சகோதரருக்குள் இருந்த ஒற்றுமை குறைவு விலகிவிடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். ஆன்மாவை துன்புறுத்திய மனவேதனைகள் நீங்கும். எதையும் தாங்கும் தைரியம், புது தெம்பு உண்டாகும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். கைமறதியாக வைத்த சொத்து தொடர்பான ஆவணங்கள் மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்கும். உயில் எழுதலாம். உயில்கள் மற்றும் சொத்துகள் தொடர்பான ஆவணங்களில் திருத்தம் செய்யலாம். அடமானத்தில் இருக்கும் நகைகள் மீண்டும் வரும். தொலைந்த நகைகள் மீண்டும் கிடைக்கும். வேலையாட்களால் ஏற்பட்ட அசௌரியம் குறையும். குருவின் 9 பார்வை 5 இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பதிவதால் அதிர்ஷ்ட தேவதை அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. தடைப்பட்ட அதிர்ஷ்டம் துளிர்விடும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் குறையும். கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு என
பிள்ளைகளை பற்றிய அனைத்து மனக்குறைவும் உங்களுக்கு தீர்ந்துவிடும். தவறான காதல் நட்பிலிருந்து பிள்ளைகள் மனம் மாறி குல கௌரவத்தை காப்பார்கள். செயற்கை கர்த்தரிப்பை நாடி மனம் நொந்தவர்களுக்கு இயற்கையாகவே புத்திரபாக்கியம் கிடைக்கப் போகின்றது. பல வருடங்களாக தீராத முன்னோர்களின் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் அகலும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் பாக பிரிவினைகள் மத்தியஸ்தர்கள் மூலம் பேசப்பட்டு உங்களுக்கு நல்லபடியாக முடியும். 6/4/2021 முதல் 22/5/2021 வரையான காலகட்டத்தில் குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் மிதுனத்திற்கு 6 மற்றும் 11 அதிபதி என்பதால் உத்தியோகத்தில் இருந்த இடர்களுக்கு இடைக்கால நிவாரணம் கிடைக்கும். உடல் நலம் சீராகும். கடனை நினைத்து பயந்து வந்த நோய் தொல்லை குறையும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைத்து நிம்மதியடைவீர்கள். உடன் பிறப்புகள் மற்றும் உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். சிலருக்கு விருப்ப ஓய்வு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவு கிடைக்கும். சிலர் வீட்டிற்கு தெரியாமல் இரண்டாம் திருமணம் செய்வார்கள். இளைய மனைவி மூலம் சொத்து பொருள் சேர்க்கை உண்டாகும். 23/5/2021 முதல் 21/6/2021 வரையான காலகட்டத்தில் குரு பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரிப்பார். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சாரராக ராசிக்கு 12 இடத்தில் இருக்கின்றார். சிலருக்கு இடது கண்ணில் பார்வை குறைபாடு வரும். வயது முதிர்ந்தவர்களுக்கு மறுபிறவி மோட்சம் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். விரயத்தை ராகு மிகுதிப்படுத்துவார். வரவுக்கு மீறிய செலவால் மனசஞ்சலம் மிகுதியாகும். ஒரு சிலருக்கு மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் செய்ய நேரிடும். எது எப்படி இருந்தாலும் படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். 22/6/2021 முதல் 14/9/2021 வரையிலான காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். ஜனனகால ஜாதகத்தில் 12 இடத்துடன் சம்பந்தம் பெறும் கிரகங்களின் தசை அசுபத்தன்மையுடன் இயங்கினால் சிறை தண்டனையும் அனுபவிக்க நேரும். நன்மை செய்து பழக்கப்பட்ட உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாது. ஆனால் நன்மை செய்ய நினைத்தாலும் அது தீமையாகவே முடியும் என்பதால் அதிக கவனம் தேவை. பெரிய தொழில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். தொழில் நிமித்தமாக வெளிநாடு சென்று திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்படும். வயது முதிர்ந்தவர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் பிள்ளைகளின் வீட்டிற்கு சென்று சிறிது காலம் தங்கி வருவீர்கள். அஷ்டமசனியின் காலம் என்பதால் சுய ஜாதக பரிசீலனைக்கு பிறகு திருமணத்தை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு பாக்கியஸ்தான குருவால் கணவரின் ஆயுள் ஆரோக்கிய குறைபாடு சீராகிவிடும். பணி நிரந்தரமும் பதவி உயர்வும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இடப்பெயர்ச்சி மன வருத்தத்தை தரும். தாய் தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பூர்வீக சொத்து எந்தவித எதிர்ப்பும் இன்றி கிடைக்கும். இன்ப சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிதுன ராசி மாணவர்களுக்கு பள்ளி குழந்தைகள் அஷ்டமசனியின் காலம் என்பதால் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இளங்கலை மற்றும் முதுகலை வாய்ப்பு நீங்கள் விரும்பிய கல்லூரியில் கிடைக்கும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிதுன ராசி உத்தியோகஸ்தர்கள் அதிர்ஷ்ட குறைவால் வேலையில் கௌரவம் இழந்தவர்களுக்கும் எங்கேயும் செல்ல முடியாமல் கொரோனாவால் வேலையிழந்து முடங்கி கிடந்தவர்களுக்கும் பதவி உயர்வு இல்லை என வருந்தியவர்களுக்கும் நிச்சயம் நன்மையான ஏற்றமான பலன்கள் காத்திருக்கின்றன. வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்ய வேண்டியது வரலாம். இந்த மிதுன ராசி முதலீட்டாளர்கள் அஷ்டமசனியின் காலம் என்பதால் தொழிலில் அதிக முதலீடு செய்யக்கூடாது. பரம்பரையாக கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் கூட்டு பிரியும். அண்ணன் தம்பிகள் தொழிலை பிரித்து பூர்வீகத்தை விட்டு இடம்பெயர நேரிடும். இந்த மிதுன ராசி அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் கால வாக்குறுதியில் மிகுந்த கவனம் தேவை. உங்களின் வாக்கே உங்களை கட்டம் கட்டி கூண்டில் ஏற்றலாம். யாரிடம் பேசினாலும் வார்த்தை பிரயோகம் சரியாக இருக்க வேண்டும். நிதானம் தவறினால் உங்களின் பல ஆண்டுகால உழைப்பை நீங்கள் இழக்க நேரும். புத்தியை பயன்படுத்திய வேண்டிய நேரம் இந்த நேரம். ஒரு சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வேறு கட்சிக்கு மாறவும் வாய்ப்புள்ளது. சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்தால் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். எண்ணற்ற நன்மைகளும் பெறலாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள். மேலும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாளில் ஈஸ்வரனை வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.